வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். ஆகஸ்ட் 2021 சென்னை. தாய் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு ஈடா இந்த உலகத்துல எதுவும் இல்ல. அப்படிப்பட்ட தாயை இழந்த ஒரு 14 வயசு சின்ன பொண்ணு வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப வலி நிறைஞ்ச ஒரு பதிவை சென்னை போலீஸ் கிட்ட அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. அந்த சிறுமி சொன்ன விஷயத்த கேட்டதும் ஒட்டுமொத்த சென்னை போலீஸே கோபத்துல கொதிச்செழுந்திருக்காங்க. அப்படி அந்த சிறுமி போலீஸ் கிட்ட என்ன சொன்னாங்க, அந்த சிறுமியோட வாழ்க்கையில நடந்த உச்சக்கட்ட கோர சம்பவத்தை பத்தி டீடைல் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க. நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வயசான குமார் உமா தம்பதி ரெண்டு பேரும் சென்னை செங்கல்பட்டுல இருக்கிற கரும்பாக்கம் பகுதியில வாழ்ந்துட்டு வராங்க. எல்லா புதுமண தம்பதிய போல இந்த தம்பதியோட வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருந்திருக்கு. இதோட பலனா ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. ஆனா அந்த சந்தோஷம் ஒரு சில வருஷத்துலயே மறைஞ்சு போகுது. அதாவது குடும்ப தலைவியான உமாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. ஆனாலும் அந்த லேடியோட ஹெல்த் கண்டிஷன் நாளுக்கு நாள் மோசமாகிட்டே இருந்ததுனால சரியா மேரேஜ் ஆன 5வது வருஷம் அந்த லேடி பரிதாபமா இறந்து போயிட்டாங்க. தான் மனைவியோட இந்த மரணத்தை தாங்க முடியாத குமார் தன்னோட 4 வயசு குழந்தைய தூக்கிக்கிட்டு அடுத்ததா என்ன பண்ணலான்னு முழிச்சிட்டு இருந்த அவரு ஆசையா பெத்த தன்னோட ஒரே ஒரு செல்ல பொண்ணை தான் கூடவே வளர்க்கலான்னு முடிவு பண்றாரு. சோ அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் தனியா வீடு எடுத்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அம்மா இல்லாத குறைய தீர்த்து வச்சிருக்காரு. இப்போ குமார் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னையும் தன்னோட குழந்தையையும் பாத்துக்க ஒரு பெண் துணை வேணும் அப்படிங்கறதுக்காக கஸ்தூரி அப்படிங்கிற பொண்ணை 2வதா மேரேஜ் பண்ணிருக்காரு. ஆனா அந்த கஸ்தூரி குமாரோட குழந்தைய சரியா கவனிக்கிறது இல்ல. வருஷம் ஆக ஆக அந்த சிறுமியும் வளர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த வீட்டுல இருந்த கஸ்தூரி அந்த சின்ன பொண்ணை வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணி வீட்டுல இருக்கிற எல்லா வேலையையும் பார்க்க வைக்கிறாங்க. ஆனா குமார் வீட்டுல இருக்கும் போது மட்டும் அந்த சிறுமிய நல்லா பாத்துக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. இப்படியே 10 வருஷம் கடந்து போகுது. இப்போ அந்த சிறுமிக்கு 14 வயசாகுது. ஆனாலும் அந்த சின்ன பொண்ணு அந்த வீட்டுல ஒரு ஓரமா படுத்துக்கிட்டு வேலைக்காரி மாதிரி தான் இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம குமார் 2வதா மேரேஜ் பண்ண அந்த கஸ்தூரி அந்த 14 வயசு சிறுமிய அடிக்கடி அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்கா. இப்படிப்பட்ட சூழல்ல அந்த 14 வயசு சின்ன பொண்ணு ஏஜ் அட்டன் பண்றாங்க. ஆனாலும் அதை பெருசா கண்டுக்காத கஸ்தூரி மறுபடியும் அந்த பொண்ணை கொடுமைப்படுத்திட்டே இருந்திருக்கா. இதுக்கப்புறம் தான் யாரும் யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான கொடூரம் நடக்க போகுது. அந்த பயங்கரம் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கேளுங்க. தான் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு இத்தனை வருஷமா தான் பொண்ணை வளர்த்துட்டு வந்த குமாருக்குள்ள திடீர்னு ஒரு கேவலமான எண்ணம் தோண ஆரம்பிக்குது. அதாவது குடிப்பழக்கத்துக்கு அடிமையான குமார் டெய்லி குடிச்சிட்டு வந்து தன்னோட செகண்ட் ஒய்ஃப் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் டெய்லி நடக்கிற விஷயம் அப்படிங்கறனால கஸ்தூரி அதை பெருசா கண்டுக்கல. இந்த நிலைமையில தான் சம்பவம் நடக்க போற அன்னைக்கு நைட்டு குமார் மது போதையில தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி வீட்டுக்கு வந்தவரு ஏஜுடன் பண்ணின தன்னோட 14 வயசு மகளை காம பார்வையில பாக்குறாரு. இப்போ தன்னோட இச்சைய தீர்த்துக்க நினைச்ச அந்த மிருகம் குடி போதையில தான் மகளை தன் ரூம்க்கு கூப்பிட்டுருக்கான். அப்பா போதையில இருக்காங்க, சோ ஏதாவது வேலை தான் சொல்லுவாங்கன்னு நினைச்சு ரூம்குள்ள போன அந்த சிறுமி கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிருக்கான். என்ன விட்டுருங்கப்பான்னு சொல்லி அந்த சிறுமி கெஞ்சியும் ஃபுல் போதையில இருந்த அந்த அரகே தன்னோட மகளை அடிச்சு தன்னோட கட்டுக்குள்ள கொண்டு வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தி கொடூரமா ரேப் பண்ணிருக்கான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் உன்னதமான அப்பா ஸ்தானத்தை இழந்த அந்த மிருகம் அடுத்த நாளும் மது போதையில வீட்டுக்கு வந்து தன்னோட பொண்ணை ரேப் பண்ணிருக்கான். அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த சிறுமி நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட சித்தி கஸ்தூரி கிட்ட சொல்லி அழுறாங்க. இத கேட்ட அந்த அரக்கி, உங்க அப்பா என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் செய்யி, தேவையில்லாம எதுவும் பேசாதன்னு சொல்லி தன் ஹஸ்பண்ட் பண்ணின இந்த தப்ப பெருசா எடுத்துக்காம அசல்ட்டா இருந்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமே கஸ்தூரிக்கு அந்த 14 வயசு சின்ன பொண்ணு வீட்டுல இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. சோ அந்த சிறுமி மேல உள்ள கோபத்துல குமார் அந்த சிறுமிய ரேப் பண்றது தெரிஞ்சு சந்தோஷப்பட்டிருக்கா. சோ இத பத்தி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல.
இதுக்கப்புறம் தான் இன்னொரு கொடுமையான விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, கஸ்தூரி அந்த சிறுமிக்கு மதுவுல ஜூஸும் தண்ணியும் கலந்து கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சிருக்கா. இப்போ வீட்டுக்கு வந்த தான் ஹஸ்பண்ட அந்த ரூம்க்கு அனுப்பி குடி போதையில சுயநினைவை இழந்து படுத்துட்டு இருந்த அந்த சிறுமிய ரேப் பண்ண வச்சிருக்கா. இந்த கொடூரத்தை அந்த அறைக்கு பார்த்து ரசிச்சதுதான் கேவலத்தோட உச்சமே. இப்படியே ஒரு மாசம் கடந்து போயிருக்கு. கடந்த ஒரு மாசமா அந்த சின்ன பொண்ணு தான் படுற கஷ்டத்தை வெளியில சொல்ல முடியாம பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்காங்க. ஆனா சித்தி ஸ்தானத்துல இருக்கிற கஸ்தூரி அந்த பொண்ணை அடிச்சு வீட்டு வேலையை பார்க்க வச்சிருக்காங்க. ஆல்ரெடி மனசளவுலையும் உடல் அளவுலையும் சொல்ல முடியாத சித்திரவதையை அனுபவிச்ச அந்த சிறுமி வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்து மெரினா பீச்ல உட்காந்து கடல் அலைய பார்த்து அழுதுட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப நேரமா தனியா உட்காந்து அழுதுட்டு இருந்த அந்த சிறுமிய பார்த்த கடற்கரை போலீஸ் அந்த சிறுமி கிட்ட வந்து, எதுக்கு பாப்பா அழுற, உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க. ஆனா தான் அனுபவிச்ச கொடுமைய அந்த சிறுமியால சொல்ல முடியாம மறுபடியும் அழுதுட்டே இருந்திருக்காங்க. இப்போ அந்த சிறுமிய மனசளவுல ஏதோ ஒண்ணு பாதிச்சிருக்குன்னு புரிஞ்சுகிட்ட போலீஸ் சென்னையில இருக்கிற மகளிர் மற்றும் குழந்தைகள் நல அதிகாரிகள் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த சிறுமி பசியால வாடி இருக்கிறத பார்த்து அங்கிருந்த அதிகாரிகள் அந்த சிறுமிக்கு சாப்பாடு கொடுத்தும் அதை சாப்பிடாம தொடர்ந்து அழுதுருக்காங்க. குழந்தைகள் நல அதிகாரிகள் கிட்டையும் அந்த சிறுமி வாய் திறக்காததுனால ஃபைனலா சென்னை திருவொற்றியூர்ல இருக்கிற மகளிர் போலீஸ்க்கு தகவல் கொடுக்கறாங்க. அங்க வந்த பெண் போலீஸ் அந்த சிறுமிக்கு தாயா மாறி பக்கத்துல உட்காந்து, மனசுல என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை எங்க கிட்ட சொல்லு, நாங்க அதை சரி பண்ணி வைக்கிறோம், இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துப்போன்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்கறாங்க. அந்த நம்பிக்கையான வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் அந்த சிறுமி என்ன சொல்றாங்கன்னா, கடந்த ஒரு மாசமா என்னோட அப்பா டெய்லி குடிச்சிட்டு வந்து என்ன அடிச்சு ரேப் பண்றாங்க. இத பத்தி என்னோட சித்தி கிட்ட சொன்னா அவங்களும் என்ன திட்டி அப்பா கூட இருக்க சொல்றாங்க. சோ அந்த நரகத்துக்குள்ள என்னால வாழ முடியல, அதனாலதான் வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒட்டுமொத்த போலீஸ் அதிகாரிகளும் ஒரு நிமிஷம் வரைஞ்சு போயிருக்காங்க. இப்போ அந்த சிறுமி கிட்ட வீட்டு அட்ரஸ் வாங்கின போலீஸ் வீட்டுல இருந்த குமார் மற்றும் கஸ்தூரி இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல அந்த சிறுமி சொன்ன எல்லா விஷயமும் உண்மைன்னு கன்ஃபார்ம் ஆகுது. சோ அந்த ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணின போலீஸ் கோர்ட்ல ஆஜர்படுத்தி ஜெயில அடைச்சிருக்காங்க. இந்த கேஸோட விசாரணை இன்னும் வர கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில குடிப்பழக்கத்துக்கு அடிமையான பல பேர் கட்டண மனைவி உட்பட பெத்த பொண்ணு எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறாங்க. இந்த குடிப்பழக்கம் அவங்களோட கண்ணை மறைச்சி காம போதையை அதிகமாக்குது. சோ தயவு செஞ்சு குடிப்பழக்கத்துக்கு அடிமையான எல்லாரும் குடிய மறந்துட்டு உங்களையே நம்பி வாழ்ற உங்களோட மனைவி குழந்தைங்க கூட சந்தோஷமா வாழுங்க. இந்த கேஸ்ல வர்ற காம அரக்கன் குமார் மற்றும் அரக்கி கஸ்தூரி இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோ லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.